கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலையுதிர் காலம் தொடங்கியுள்ளதால் ரப்பர் பால் உற்பத்தி சரிவடைந்துள்ளது. கேரளாவிற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தக்கலை, குமாரபுரம், சுருளோடு உள்ளிட்ட இடங்களில் 1000 ஏக்கரில் ரப்பர் பயிரிடப்படுகிறது. இந்நிலையில் கடும் குளிர் காரணமாக ரப்பர் மரங்களில் இலைகள் உதிர தொடங்கியுள்ளதால் பால் உற்பத்தி சரிய தொடங்கியுள்ளது. பால் வெட்டினால் அதில் வரும் வருமானம் விவசாய கூலிக்கே போதாது என்று கூறும் விவசாயிகள் பால் வெட்டும் பணிகளை நிறுத்தியுள்ளனா்.